இயேசுவில் பிரியமானவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒரு பொழுதும் ஒழியாது என்று சொன்னவர் இறைவன். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி, அது வெளிப்பாடாகத்தான் இந்த நற்செய்தியை நான் பார்க்கிறேன். யோவான் செய்தி 16:23-28 உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவர், என் பெயரால் நீங்கள் கேட்பதை அனைத்தையும் தந்தை உங்களுக்கு அருள்வார். இவ்வளவு உருவங்கள் வாயிலாக நான் பேசுகிறேன், ஆனால் காலம் வரும், அப்பொழுது வெளிப்படையாகவே பேசினேன். அந்த வெளிப்படையான காலம் தான் இந்த காலமாக நான் பார்க்கிறேன். என் பெயரால் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று செய்தியில சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்கிறோமா? செவம் இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்கு. ஏன் வாழ்வை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் வாழ்வை அனுபவிக்க முடியவில்லை? ஏன் வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை புரியவில்லை? ஏன் கிறிஸ்தவர்கள் என்றாலே மேற்கோளாக இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், அப்படி இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை என்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் வாழ்வது கிடையாது. பெயர் அளவில் அல்ல கிறிஸ்தவ, பெயர் வைப்பதில் அல்ல கிறிஸ்தவம், கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவத்தில் வாழ்வது. இன்றைக்கு அது இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். விவிலியத்திலே அவர் இருக்கிறது, நீங்கள் என்னுள் இருக்கிற பொழுது நான் உங்களுள் உணர்த்துவேன், நான் உங்களுள் இருப்பேன், நீங்கள் என்னுள்ளும் எனது ஆசீர்வாதம் உங்களுள்ளும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்? ஆண்டவர் பேசியிருக்கிறார் விவிலியத்திலே, வேதாமத்திலே அவர் வார்த்தைகள் இருக்கிறது. எங்கெங்கோ தேடுகிறோம், எங்கெங்கோ அலைகிறோம், எங்கெங்கோ புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், ஆனால் நமது கரங்களில் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறோம்? இன்றைக்கு வடக்க மாதம், மே மாதம், நானே ஜெபமாலை அன்னை என்று சொல்லியிருக்கிறார், ஜெபமாலை செபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் தேவத்தாய். ஆனா எத்தனை பேர் ஜெபமாலை செபித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பது கேள்விக்குறி. அப்படி ஆண்டவரோடு இருப்பவர்கள் அதை எப்படி எத்தனை பேர் பிரதிபலிக்கிறார்கள் என்பது அடுத்த கேள்வி. அவர் சொன்னபடி வாழ்ந்தார்கள் என்பது அடுத்த கேள்வி. சின்ன சிறியவருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னவர் இறைவன். எத்தனை பேர் சின்ன சிறியவர்களை செய்திருப்போம், அவர்களை மதித்திருப்போம், அவமானம் அல்லவா படுத்திக் கொண்டிருக்கிறோம், உதாசனம் அல்லவா படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும்? எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு செய்தி, ஆண்டவர் என் பெயரால் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார், கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார் இறைவன். ஆண்டவர் ஜெபம் அவ்வளவு முக்கியமானது, ஜெபம் அவ்வளவு ஆசீர்வாதமானது, ஜெபமே ஜெயம். ஆனால் நமது வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, அப்படி ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை பிரதிபலிக்க நாம் முயற்சிப்பதில்லை. எனவே ஆண்டவரிடம் வருவோம், முழந்தால் படியிடுவோம். A person who can kneel before God can stand before anyone என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள். எவர் ஒருவர் ஆண்டவர் முன்பு முழந்தால் படியிடுகிறாரோ, உலகத்தின் முன்பு அவர் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்பது பொருள். ஆண்டவர்கிட்ட வருவோம், சரணாகதியாய் மாறுவோம். அவர் ஜெபத்துல என்ன உணர்த்துகிறாரோ, விவிலியத்துல என்ன பேசுகிறாரோ, சின்ன சிறியவுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், அதை பிரதிபலிக்க முயற்சிப்போம். இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்துதிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தா. இயேசுவே, ஆண்டவரே, ஆவியானவரே, வல்லவரே, எங்களை ஆசீர்வதியும், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஜெபத்தில் இருக்க, பிறரை மதிக்க, பிறரை நேசிக்க அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணியைத்தான் அன்னை மரியாலே. அன்பு தாயே, எங்களுக்காய் செபியும். புனிதர்களை, எங்களுக்காய் செபியுங்கள். வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் மகிழ்ந்து இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளில தந்தை, மகன், தூய் ஆவியானவா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். சவமே ஜெயம். ஆமென்.